Hi friends, welcome to our channel Green Picks. உலகின் மிக சிறந்த சாலைகளை கொண்ட நாடு இந்தியா. இருப்பினும் இங்கு சில சாலைகளில் பயணிப்பது மிகவும் சவாலாக அமைகிறது. அப்படி இந்தியாவில் இருக்கும் சில ஆபத்தான சாலைகளை குறித்து இங்கு காண்போம். கார்டங் லாபாஸ். இது இந்தியாவின் மிக உயரமான சாலை ஆகும். இந்த பாதை இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் லா என்னும் பிராந்தியத்திலிருந்து சீனாவின் காஷ்மீர் வரை நீண்டுள்ளது. லடாக்கில் அமைந்துள்ள இதன் உயரம் 5602 மீட்டர். சாங்லா பாஸ். இது இந்தியாவின் மூன்றாவது மிக உயர்ந்த சாலை ஆகும். இது ஆண்டு முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. இது 5360 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உலகின் மிக உயர்ந்த நிலப்பரப்பு மையத்தை கடல் மட்டத்திலிருந்து 17600 அடி உயரத்தில் சாங்லாவில் நிறுவியுள்ளது. சோஜி லாபாஸ். இந்த பாதை லே மற்றும் ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் 3538 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் பலத்த மழை மற்றும் திடீர் நிலச்சரிவுகள் ஏற்படும். இந்த பாதை லடாக் மற்றும் காஷ்மீர் இடையே ஒரு முக்கிய இணைப்பாக செயல்படுகிறது. ரோட்டாங் பாஸ். இமயமலையின் கிழக்கு பீர்பஞ்சால் மலை தொடரில் 3979 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த பாதை இமாச்சல பிரதேசத்தின் மணாலியில் உள்ள மிக ஆபத்தான பாதையாகும். ஆண்டின் பெரும்பகுதி நாட்கள் இந்த பாதை மூடு பனியால் மூடியிருக்கும். லே மணாலி ஹைவே. இது ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் லே பகுதியுடன் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கும் மணாலியை இணைக்கும் பாதையாக அமைகிறது. இதன் நீளம் 476 கிலோமீட்டர் ஆகும். இந்த பாதையில் ஏராளமான நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. குளிர்காலத்தில் கடுமையான பனிமூட்டம் அமைவதால் இந்த பாதை கோடையில் மட்டுமே திறந்திருக்கும். கிஷ்வர் கைலாஷ் ரோட். கிஷ்வர் மாவட்டத்தில் ஜம்மு காஷ்மீருக்கு கிழக்கே அமைந்துள்ள இந்த சாலை 6451 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த சாலை பெரும் நிலச்சரிவுகளை காண்கிறது. கின்னார் சாலை. இமாச்சல பிரதேசத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கின்னார் சாலை முழுவதும் பாறைகளால் செதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 4000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த சாலை பாஸ்பா ஆற்றின் உச்சியில் உள்ள மலைகளில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பல அபாயகரமான சாலைகள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் காணப்படுகின்றன. அவற்றில் பயணம் செய்வது சவாலாக அமைகிறது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் கிரீன் பிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.